ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஐஸ் இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்க போகுது. ஸோ ஏன் சொல்லி கேட்டிங்கன்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா நீ வீடியோ போடக்கூடாதுன்னு தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பல்லக்கரிசி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஒன்று எடுத்துருக்கிறேன். ஏன் சொல்லி கேட்டிங்கன்னா, நான் உங்களை ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு நாள் கூட விடாமல் இனிமேல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வரும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு வார்த்தைக்காக தான் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டுருக்கிறேன். ஸோ என்னாச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது ஃபேக் பீப்புள்ஸ் இன்னமும் இருக்காங்களாடா, இந்த காலத்துலேயும் ஃபேக் பீப்புள்ஸ் இருக்காங்களாடான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லி சொல்லுவேன். ஸோ ஏன் சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒருத்தர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அக்காவோ தங்கச்சியோ அண்ணனோ தம்பியோ பிளட் ரிலேஷன் இருக்காது, பட் கொஞ்சம் தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், அண்ட் கூட படிக்கிறவங்களாக இருக்கலாம், ரொம்ப நாள் கூடவே இருக்கிறவங்க கூட இருக்கலாம், அக்கா தங்கச்சி தம்பி அண்ணன் இவங்களாக இருக்கலாம், பிளட் ரிலேஷன் நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிளட் ரிலேஷன் இல்லாமல் அதை கூட பிறந்தவங்க இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில நல்லதுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்போம். ஸோ அதை பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்க, உங்கள் வீட்டில் தேவையான பேரை கெடுத்துக்காதீங்க, ஸோ அவங்கள்ட்ட இருந்தெல்லாம் கொஞ்சம் ஒதுங்கியிருங்க, இவங்கள்ட்ட இருந்தெல்லாம் கொஞ்சம் ஒதுங்கியிருங்க, அவங்கள்ட்ட அதிகமாக பேசாதீங்க, தப்பாக பேசுகிறாங்க, அப்படிலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்போம். அது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக நம்மளுக்கே தோணும், என்னடா நம்ம இப்படியெல்லாம் சொல்லிட்டுருக்கோமே, அவங்க நம்மளை என்னடா நினைப்பாங்கன்னு சொல்லியெல்லாம் தோணும். பட் இருந்தாலும் நம்ம வந்து சொல்லிகிட்டே இருப்போம். ஸோ ஏன் சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்கள ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு பிடிச்சிருக்கும், நம்மளை ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பிடிச்சிருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு, நம்ம பேரே கெட்டு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்கள காப்பாற்றணும்னு நினைப்போம். அண்டு அவங்கள எப்படியாவது விட்டு கொடுக்காமல் பேசணும்னு சொல்லி நினைப்போம். பட் அப்படி இருக்கும்போது கடைசியில் அவங்களே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மள்டே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மறைச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தாட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் பார்த்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கிறேன். அண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய அட்வைஸ்லாம் பண்ணியிருப்போம், எதுக்கு இது தேவையில்லாத வேலை அது இதுன்னு சொல்லிட்டு. கடைசியில் அந்த தேவையில்லாத வேலையே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ எப்படி இருக்கும்? அந்த அவங்கள விட்டுருங்க, தப்பு பண்ணவங்கள விட்டுருங்க, அது எதுவும் திருத்தக்கூட முடியாது. அதாவது பட்டு திருந்துணும்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி பட்டு திருந்தினா தான் உண்டு ஒரு சிலர்லாம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்போம்ல, அந்த ஒரு சின்ன அட்வைஸ் அது கொடுத்துருப்போம்ல, ஒரு நாள் நீ படுவே அப்போ நீ நீ நினச்சி பார்ப்பேன்னு சொல்லியிருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா கோவம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் வரும். அவங்கள கண்டிப்பாலும் நேரில் பார்த்தோம்னா எப்படியோ ஒரு அறையாவது விட்டுருந்து தான் தோணும். ஸோ ஏன் சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களுக்கு நம்ம வந்து ஏகப்பட்ட அட்வைஸ் பண்ணியிருப்போம், அந்த மாதிரி பண்ணாதீங்க, பேர் கெட்டுரும் அது இதுன்ட்டு. கடைசியில் பேர் கெட்டு போயிட்டு நின்று நம்மள்கிட்ட வந்து சொல்லுவாங்க தெரியுமா, அப்போ நம்மளுக்கு வேறு என்ன பேசுகிறேனே தெரியாது, அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியாது. ஸோ அடுத்து என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதாவது தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். டச்சோட ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக் பீப்புள்ஸ்லாம் இன்னும் இருக்காங்கிறதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிளாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். நான் இப்போ இதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் எனக்கே புரியல கண்டென்ட்டு. ஸோ ஏன் சொல்லிட்டு ஒரே ப்ராப்ளமாக இருக்கனால நான் இதை பற்றி பேசுகிறேன் எனக்கே தெரியல. ஸோ டச்சோட ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருந்தால் மறக்காமல் சொல்லிட்டு போங்க ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு. பை ஃப்ரெண்ட்ஸ்.